தமிழின் தொடக்கத்துக்கான தேடலுக்காக தொடர்ந்து நடைபெறும் ஒவ்வொரு ஆராய்ச்சிகளும் அகழ்வாராய்ச்சிகளும் நம் தோற்றத்தின் காலத்தை மேலும் பழமையானதாகவே எடுத்துச் செல்கின்றன. அந்த வகையில் 2014 வைகைக்கரையில் அகழ்வாராய்ச்சி நடத்த முடிவெடுக்கப்பட்டது. மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் என மொத்தம் 293 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டன. ஹேபிடேஷனல் சைட் எனப்படும் வாழ்வியல் சார்ந்த பகுதிகளும் பரியல் சைட் எனப்படும் புதையுண்ட எச்சங்கள் சார்ந்த பகுதிகளும் கிடைக்கும் நாகரிகமாக வைகைக்கரை நாகரிகம் அமைந்திருந்தது. தமிழின் தொடர்ச்சி தாங்கி தொன்மையின் பிரம்மாண்டமாக திகழும் மதுரையே தமிழ் நாகரிகத்தின் மிகப்பெரிய சான்றாக விளங்குகிறது. ஆனால் இன்றைய மதுரையில் கட்டிடங்களும் வணிகமும் பெருகியதால் அகழ்வாராய்ச்சிகள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பை இழந்த நகரமாக இருக்கிறது மதுரை. மதுரையை சுற்றி அமைந்துள்ள தேனூர், கோவலன் பொட்டல், அனுப்பானடி, டீ கல்லுப்பட்டி போன்ற பகுதிகளில் நடத்தப்பட்ட சிறு சிறு அகழ்வாராய்ச்சிகள் நம் தொன்மைக்கான சில உறுதியான சான்றுகளை தந்தன. இந்த வரிசையில் கடைசியாக சேர்ந்த கீழடி நமக்கு கொடுத்ததுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். இன்று உலகில் பேசப்படும் பல மொழிகளும் மக்களும் உருவாகாத காலகட்டத்திலேயே மேம்பட்ட மொழி வளத்துடன் பொருளாதாரம் நிறைந்த பண்பாடு, அறிவாற்றல் நிறைந்த நாகரிகமாய் தலைத்தோங்கியிருந்த இனம் நம் தமிழினம். 2014 தொடங்கப்பட்ட கீழடி அகழ்வாராய்ச்சியின் முதற்கட்டத்தில் 43 குழிகள் தோண்டப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டன. 2015 நடந்த ஆராய்ச்சியில் 59 குழிகள் தோண்டப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டன. இதில் மொத்தம் 1800 பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. மணிகள், அணிகலன்கள், செம்பு நாணயங்கள், சுடுமண் பொருட்கள், இரும்பு போன்ற உலோகப் பொருட்கள், வளையல்கள், விளையாட்டுப் பொருட்கள், தாயக்கட்டைகள் என பல பொருட்கள் கிடைத்தன. 32 பானை ஓடுகள் தமிழ் எழுத்துக்களுடன் கிடைத்தது பெரும் ஆச்சரியத்தை தந்தது. திசன், உதிரன், அதன், அயனன் போன்ற பெயர்கள் பானை ஓடுகளில் பொறிக்கப்பட்டதை ஆய்வுகள் மூலம் அறிய முடிகிறது. சூரியன், மீன், படகு, அம்பு போன்ற குறியீடுகள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளும் கிடைத்தன. கருமை மற்றும் சிவப்பு நிறம் கலந்த சுடுமண் பானைகளும் கிடைத்தன. பாமர மக்கள் பயன்படுத்தும் பானைகள் வரை எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டதன் மூலம் தமிழினத்தின் அறிவாற்றலையும் தமிழ் மொழியின் மேம்பாட்டையும் நம்மால் உணர முடிகிறது. தொன்மை காலத்திலேயே கல்வி அறிவு கடைக்கோடி மக்கள் வரை சென்றடைந்ததையும் இந்த சான்றுகள் குறிக்கின்றன. 2017, 2018, 2019 நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் 5820 பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதில் சுடுமண் கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்களும் உரை கிணறுகளும் மழைநீர் வடியும் வகையில் உருவாக்கப்பட்ட ஓடுகளும் கிடைத்தன. இது நம் கட்டிடக்கலையின் அறிவை பறைசாற்றுகிறது. அத்தகைய கட்டிடங்களுக்கு இடையே கிடைத்த செப்பு பொருட்கள், தங்க அணிகலன்கள், இரும்பு கருவிகள் அனைத்தும் நம் பொருளாதார மேம்பாட்டை பறைசாற்றுகிறது. மேலும் கீழடி அகழ்வாய்வில் 70 எலும்பு துண்டுகள் கிடைத்தன. இவை அனைத்தையும் ஆய்வு செய்த போது இவை பசு, எருமை, காளை, காட்டுப்பன்றி, மயில், வெள்ளாடு மற்றும் கலைமான் ஆகிய விலங்குகளின் எலும்புகள் என கண்டறியப்பட்டது. நூல் கோர்க்க உதவும் தக்களி மற்றும் எலும்பினால் ஆன வரைகோள்கள் கிடைத்தது நம் கைவினை தொழில்நுட்பத்தை பறைசாற்றுகிறது. அரவைக்கல், சீப்பு, குடுவை, பாசி மாலைகள் கிடைத்தது நம் தினசரி வாழ்வு முறையை பறைசாற்றுகிறது. அகேட் எனப்படும் சூது பவளம், ரவுலட்டட் எனப்படும் ரோம நாட்டு பானைகள் கிடைத்தது நம் வணிக முறை மற்றும் பண்டமாற்று முறையை பறைசாற்றுகிறது. சுடுமண்ணால் வடிவமைக்கப்பட்ட வணிக முத்திரை போன்ற பொருட்கள் அலுவலக முறையில் நடந்த வணிகத்தின் மேம்பாட்டை பறைசாற்றுகிறது. இதுவரை 3ஆம் நூற்றாண்டு வரை மட்டுமே கொண்டு செல்லப்பட்ட நம் தமிழின் வரலாறு கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொக்கிஷங்கள் மூலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு வரை எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. கீழடியில் கிடைத்த சில பொருட்களை அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள பீட்டா பகுப்பாய்வு சோதனை ஆய்வுக்கூடம் மூலம் பரிசோதித்ததில் இதன் காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு என அறியப்பட்டது. 6ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலேயே தொழில்நுட்பம், மொழி, பொருளாதாரத்தில் உயர்ந்து திகழ்ந்த நம் தமிழின் வரலாற்றின் தோற்றம் எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியிருக்கக்கூடும்? இதுவரை 4 மீட்டர் அளவே தோண்டி ஆய்வு செய்யப்பட்ட கீழடி இன்னும் 6 மீட்டர் மற்றும் அதை தாண்டி சென்றால் இன்னும் தமிழ் வரலாற்றின் காலம் இன்னும் பழமை நோக்கி செல்லக்கூடும். இப்படி வாழ்வியல், பண்பாடு, மொழி வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் என பழமை வாய்ந்த முதன்மையான நாகரிகத்தின் உச்சத்தை தொட்ட தமிழின வரலாற்றின் வழியில் வாழ்வதே தமிழராம் நம் அனைவருக்கும் பெருமையாகும்.